யாரடி அது? உன்னோட பெயிண்டிங்க பத்தி இவ்வளவு டீடைலா சொல்றாரு? அம்மாக்கு தெரிஞ்சவரு. ஏ மேலயும் என் டிசைன்ஸ் மேலயும் ஒரு விதமான லவ். சுபா, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பமானு கேட்டாரு. எனக்கு ஒண்ணும் புரியல, விருப்பம்னா மம்மி டாடி கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. நீ அவர்கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல, இது வரைக்கும் ஒண்ணும் சொல்லல. ஆனா நான் சம்மதிப்பேங்கிற நம்பிக்கையில இருக்காரு. சுபா, இதை விட உனக்கு பெஸ்ட் சாய்ஸ் வேற எதுவுமே இல்ல. எப்போ உன்னோட திறமைய வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாரோ, இவரை விட நல்ல மனுஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. யோசிக்கவே வேண்டாம், சரின்னு சொல்லிடு. I know you love it. Yeah. Okay. சுபா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, சரின்னு சொல்லிடு. ஓகே, பாய். நீங்க எல்லாரும் உங்களோட டிசைன்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க நிச்சயமா வின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. டிசைன்ஸ் மேலயும் உங்க மேலயும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க சம்மதமானு கேட்டீங்கல்ல, எனக்கு சம்மதம். அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. ஓ எஸ், தேங்க்ஸ். ஓ தேங்க்யூ வெரி மச். சென்னையில் வசித்து வரும் திரு விஜயகாந்தன், சகுந்தலா ஆகியோரின் தவப்புதல்வி செல்வி சுபா என்கிற சுபலட்சுமிக்கும், கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ராமலிங்கம், மல்லிகா தேவி தம்பதியரின் புதல்வன் ஆனந்திற்கும், கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு எழுதிய நிச்சயதார்த்த பத்திரிகை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. கோவிலுக்கு போனியா? நான் எப்ப கோவிலுக்கு போயிருக்கேன்? முதல்ல நீங்க, அதுக்கப்புறம் தான் கோவில். கடவுள் இல்லைன்னு எழுதிருக்க மாட்டேன். நம்பிக்கைன்ற பேர்ல சாமியார்கள் செய்யற அராஜகத்தை சாடி இருப்பாங்க. உங்க சாமியாரை பத்தி நிறைய அன்அஃபிஷியல் நியூஸ் வருது போல இருக்க. சார், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அவரை நேசிக்கிறதும் வணங்குறதும் மதத்துக்காக தான். ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மதத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகானா பாக்குறேன். எல்லாம் சுத்த ஃப்ராடுங்க. நம்பிக்கை வச்ச நாம தான் முட்டாளா இருக்கோம். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரிங்க டாக்டர், வாங்க உட்காரு. நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ நம்பிக்கை வச்சிருந்தே சாமியாரு, அவர் தான் தலை குனியணும். இந்த பார்ப்பா, மதங்கிறது எந்த தனிப்பட்ட மனுஷன் கையிலும் கிடையாது, ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கு. மனிதரா இருக்கிற ஒருத்தர் கடவுளா பார்க்கும்போது அவர் மனித புத்தியை தூக்கி போட்டணும். இல்லைனா அவர் இந்த மாதிரி பொறுப்புக்கு வரக்கூடாது. இந்த மண், இந்த மதம், இதை நம்புற மக்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா இப்படித்தான். அவங்களோட தவறுகளை தோலுரிச்சு காட்டி அசிங்கப்பட வச்சு அவமானத்துல கொண்டு போய் விட்டுறோம்.
இப்பதான் உன் மதத்து மேல உனக்கு அதிக நம்பிக்கை வரணும். தப்பு பண்ணாது, அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி தண்டிக்காம விடாதுன்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. இந்தா கல்யாண பத்திரிக்கை, ஆக வேண்டியதை பாரு. அப்புறம் இது என் மனைவிக்கும் மகளுக்கும் தெரிய வேணாம், அவ கொஞ்சம் சென்டிமெண்ட், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே சார், வரேங்க. வாங்க. என்னங்கண்ணா இது உனக்கு? என்னடா ஆனந்த், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மீட்டிங்லாம் இருக்குமா? நிச்சயமா மீட்டிங் இருக்காது, வேணா அடிக்கடி போன்ல பேசிக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்டியில போய் செட்டில் போறேன். ஏப்பா ஆனந்த், கல்யாணத்தை கோயிலே வச்சிருக்க? ஆமாண்ணே, கல்யாணம் சிம்பிளா இருக்கட்டும்னு கோவில வச்சிருக்கேன். சாயந்தரம் ரிசப்ஷன் ஹோட்டல்ல இருக்கு, இருந்தாலும் நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும். அப்ப என்ன வரக்கூடாதுன்ற? ஏண்டா ஏண்டா, பின்னா பெருசு, 6 மணிக்கு தாலி காட்டுறான், அப்பதான் நான் தூங்குற டைம், அப்ப எப்படி வர முடியும்? வேணா ரிசப்ஷனுக்கு வரம்பா. சரி சரி அண்ணே, நீங்க கல்யாணத்துக்கு வர முயற்சி பண்றேன், ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா வர்றேன். ஓகே. ஆமா, எழுத்தாளர் விஜயகாந்தன் பொண்ணாது? ஆமாண்ணே. பெரிய இடமா பிடிச்சிருக்கேன். அவர் கோயில எல்லாம் கல்யாணம் பண்றது ஒத்துக்க மாட்டாரே? எனக்காக ஒத்துக்கிட்டாரு. இன்விடேஷன் நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்விடேஷன் இங்க கொடுக்கறேன்னு வருத்தப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்து. சரி சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட் டா. பை. தேங்க்ஸ் டா. ஆனந்த் லைஃப்ல எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றான், அவன் கல்யாணம் பண்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அட லூசு பெருசே, அவன் கல்யாணம் பண்ண அவன் தான் சந்தோஷமா இருக்க போறான். ஆமா, நீ ஏன் ஓவரா ஃபீல் பண்ற? நல்லாவே சிந்திக்க தெரியாதா? நல்லாவே சிந்திக்க தெரியாதா? சிந்திக்க தெரியாதா உனக்கு?